விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பிரம்மாண்ட இலைய பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம எத்தனையோ தாவரங்கள்ல இருக்கிற இலைகள் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் உலகத்திலேயே ரொம்ப பெரிய இலை கொண்ட ஒரு அள்ளியை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அது தாங்க அது இந்த அள்ளியில வந்து நிறைய வகைகள் இருக்கு இருந்தாலும் இந்த பிரம்மாண்ட அதாவது ஜெயிண்ட் லீஃப் நீர் இல்லைன்னா ஜெயிண்ட் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க பரவலாக நம்ம வந்து எல்லாருமே சொல்றது வந்து இந்த நீர் நீரில் வளர்கிற ஒரு இந்த மாதிரி அள்ளி ப்ளஸ் பூக்களை வந்தால் என்ன சொல்லிடுவோம் நீரல்லி அப்படின்னு சொல்லி முடிச்சுருவோம் தோற்றத்தை வச்சு என்ன சொல்லிடுறோம் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இதற்கு பேர் வந்து தாவர் எழுதியாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அமேசான் காடுகளுக்கு தான் சொந்தமானது அதே நேரத்தில் வந்து இந்த விக்டோரியா மகாராணி கேள்விப்பட்டிருப்பீங்களா அவங்க ரெண்டு அந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்டோரியா அமேசானிகா அப்படின்றது இதோட தாவரவியல் பேர் இது வந்து என்ன குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நெம்மையேசியே அப்படின்ற ஒரு தார்வியல் குடும்பத்தை சேர்ந்தது தான் இதோட பூர்வீகம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் காடுகள் தாங்க நம்ம தென் அமெரிக்கா அந்த கரீபியன் கரிபியன் இருக்கிற கயானான்னு ஒரு ஊர் இருக்குது அதோட தேசிய மலரே இந்த மலர் தாங்க இதில் பூ பூக்கும் இதில் இலைகள் தான் பிரம்மாண்டம் பூவும் பிரம்மாண்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று அடியில் வந்து வெள்ளை கலரில் வந்து அள்ளி பூக்குங்க பூத்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாள் அது மலர்றதுக்கே ரெண்டு நாள் ஆகி அது வாடி ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாடி அந்த வாடுற சமயத்தில் வந்து அப்படியே ஒரு இளஞ்சோப்பு ஒரு நம்ம ரோஸ் கலரில் வந்து அப்படியே மாறிடும் மாறி அப்படியே வந்து என்னென்னா விதைகள் மாதாந்தர் சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா விதைகள் மூலமாக மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இருந்தாலும் இது வந்து ஒரு நன்னீரில் வள நன்னீர் குளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் குளங்கள் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணாத ஒரு குளங்களில் தான் நிறையா வளர்ந்துருக்கும் இதுவும் அதே மாதிரி தாங்க அமேசானில் பரவலாக பார்க்கலாம் நான் இது வந்து எப்படி உலகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களை வந்து டாக்குமெண்ட்ரி எடுப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நிறையா புகைப்படங்கள்ல ஒரு மனிதனே என்ன பண்ணாலாம் மேலே உட்காந்துருக்கலாம் அளவுக்கு வெயிட்டை தாங்கும் சராசரியாக நூற்றி இருபது கிலோ வெயிட்டை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓ தாங்குது அப்படின்னு ஐம்பது கிலோ வெயிட் சராசரி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வெயிட்டை அசால்ட்டாக தாங்குங்க ஒரு மனிதனோ இல்லை இந்த ஈஸியாக என்ன பண்ணலாம் மேலே வந்து உட்காந்துருக்கலாம் இதை வந்து அந்த அந்த நம்ம க காடுகளில் மா வாழ்வாங்கள மக்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு அளவுக்காக விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நிறையா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் அந்த மாதிரிலாம் வந்து வாழ்விடம் மறைவான வாழ்விடத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இதுக்கு நல்ல வெயிலும் வேணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நன்னீர் குளங்கள் குளம் வந்து ஆழமற்ற குளம் ஆழமற்ற குளம்னா அதுக்குன்னு ரொம்ப ஆழமெல்லாம் இல்லாமல் இல்லைங்க இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு அணகோண்டா அளவுக்கு வந்து வளரும் அனகோண்டா தடிமண்ல அனகோண்டா ஹைட்டில் வந்து இருக்குன்னா பாருங்களேன் அந்த மாதிரி இருபது அடியெலாம் வரும் நல்லா வளர்ந்த இதில் ஸோ வந்து அவ்வளோ பெரிய குளங்களில் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் வளர்ச்சி பொறுமையாக தான் இருக்கும் நல்லா வளர்ந்த இலைகள் கிட்டத்தட்ட பத்தடி விட்டத்தில் வந்து வரும் பாருங்கள் பத்தடி அப்படின்றது எவ்வளோ பெரிய உலகத்துலேயே பெரிய லீஃபாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுசு தான் ரொம்ப பெருசு கிடையாது பட் அதோட ரகம் தான் ஏன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது இப்போவும் நம்ம ரெண்டு இடத்துல நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு இடத்துல போய் பார்க்கலாம் ஒன்று வந்து கல்கத்தாவில் இருக்க தாவரவியல் பூங்கா இன்னொன்று வந்து திருவனந்தபுரத்தில் இருக்க தாவரவேல் பூங்கா ஸோ வந்து வை வளர்த்துட்டு இருக்கிறாங்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க ஸோ கண்டிப்பா அதெல்லாம் வித்தியாசமான ஒரு தாவரம் தானே இந்த மாதிரி உலகத்துல நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குங்க ஆனால் நம்ம யார் பண்ணுறது இல்லை அதை வந்து யாரும் என்ன பண்ணுறதுன்னா தாவரங்களை பத்தியோ இல்லை வந்து உணவு கொடுக்குற உணவோட ஒண்ணு உணவு கொடுக்குற நெல்லை பத்தி கூட நமக்கு வந்து சரியா தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா களிமண் பூமியில அப்படின்றத அப்படின்றது மட்டும்தான் தெரியும் நிறையா விஷயங்கள் வந்து விவசாயத்துலேயும் சரி இந்த மாதிரி வந்து தாவரங்களில் வந்து நிறையா பயன் கொடுக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குங்க நம்ம கண்டிப்பாக வரப்போற நாட்கள் ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நீரல்லி அப்படின்றத வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி வித்தியாசமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்